தமிழ் சினிமாவில் பிரபல நடிகைகளில் ஒருத்தராக இருக்கிறவங்க தான் ஐஸ்வர்யா ராஜேஷ். இவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஹீரோயின்களை மையப்படுத்தின கதையை தான் தேர்ந்தெடுத்து நடிச்சிட்ருக்காங்க. இப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ் தமிழ் மொழி படங்களை தாண்டி மலையாள மொழி படங்கள்லையும் விறுவிறுப்பாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில் பேட்டி ஒன்றில் கலந்துக்கிட்ட ஐஸ்வர்யா ராஜேஷ் பல விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. அதில் ஐஸ்வர்யா ராஜேஷ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சினிமாவில் எனக்கு வேதனையான அனுபவங்கள் நிறைய இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இயக்குனர் கூப்பிட்டுருந்தாரு, நானும் போயிருந்தேன். என்னை பார்த்த உடனே இந்த பெண் ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட இருக்க முடியாது, திருப்பி அனுப்பிடுங்கன்னு அந்த இயக்குனர் பேசினார். ஆனால் நான் அவர் சொன்னதை ஊக்கமாக எடுத்துக்கிட்டேன். அதே போல் இயக்குனர் ஒருத்தரை பார்ட்டியில் சந்தித்தேன், அவர்கிட்ட ஏதாச்சும் ரோல் கேட்டேன். ஆனால் அவரோ எனக்கு ரொம்பவே மோசமான கதாபாத்திரத்தை கொடுத்தாரு. அவங்களோட எண்ணம் என்னன்னு எனக்கு தெரியலன்ட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் தெரிவிச்சிருந்தாங்க. அவங்களோட இந்த பேட்டி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்குங்க.